சிவா திருச்சிற்றம்பலம், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. இது திருமுருகாற்றுப்படையிலே உள்ள தனி வெண்பா. தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய பத்து பாட்டு என்ற தொகுப்பில் முதலில் வைக்கப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை. முருகனை பற்றி பேசும் பொழுது அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்று பேசியது திருமுருகாற்றுப்படை. மாலை மார்ப நூலறி புலவ செறிவில் ஒருவர் பொறுவிரல் மள்ள அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை. மங்கையர் கனவ மைந்தர் ஏறே வேல்களு தொடக்கை சால்பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து வெண்பொரு நெடுவரை குறிஞ்சு கிளவ பலர்புகள் நன்மொழி புலவர் ஏறே என்றெல்லாம் முருகனை போற்றியது நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை. அந்த காலத்தில் முருகம்மையார் என்று ஒருவர் வாழ்ந்தார். எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா என்று சொல்லுவார். திருமுருகாற்று படையை படித்து கொண்டிருப்பார். கல்யாணமாயிற்று, கணவன் வீட்டுக்கு போனார், முருகா 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 என்று அங்கேயும் சொல்லிக் கொண்டிருந்தார். முருகா உனக்கு என்ன வேண்டும், முருகா இப்பொழுது தூங்குகிறாயா, முருகா உனக்கு சோறு போடட்டுமா. எல்லாரும் கோபித்தார்கள், இனிமேல் முருகா என்று சொல்லக்கூடாது என்றார்கள். சரி முருகா என்றாள். அடுத்த வீட்டிலே ஒருவன் முருகன் என்று பெயர். அதனாலே இந்த அம்மையாருக்கு தவறான பெயர் வந்துவிட்டது. இவள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஒரு நாள் கணவன் கோபித்து கொண்டான், இந்த அம்மையாருடைய கைகளை வெட்டிவிட்டான். இந்த அம்மையார் அப்பொழுதும் முருகா என்றார்கள். அந்த சமயத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து திருமுருகாற்று படையோடு வந்து இந்த அம்மையாரை வாழ்வித்தார். அம்மையாருக்கு இரண்டு கைகளும் வளர்ந்தன. ஒரு முருகா என்று என் உள்ளம் குளிர உவந்துடனே வருமுருகா என்று வாய் வெறுவா நிற்ப கை அஞ்ஞனே தரும் முருகா என்று தான் புலம்பா நிற்ப தையல் முன்னே திருமுருகாற்றுப்படை உடனே வரும் சேவகனே என்பது ஒரு தனிப்பாடல். திருமுருகாற்று படையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா? கோலாலம்பூரில் பிரிக்ஃபீல்டில் இருக்கக்கூடிய அர்த்தஞான சபை மண்டபத்துக்கு வாருங்கள். மாசத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை 6 முதல் 8 வரை அற்புதமாக திருமுருகாற்றுப்படையை நடத்தி கொண்டிருக்கிறார் ஈப்போவைச் சேர்ந்த டாக்டர் ஜெயபாலன் அவர்கள். தமிழில் துறை போகியவர், நன்றாக கவிதை எழுதக்கூடியவர், ஆண்டுதோறும் அருணகிரிநாதருக்கு விழா எடுப்பவர், ஈடுபாடு மிக கொண்ட ஒரு டாக்டர். அவர் இந்து சங்க மண்டபத்தில் ஈப்போவில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கேஎல் கோலாலம்பூரில் மாசத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை 6 முதல் 8 வரை வகுப்பு நடக்கிறது. ஈப்போவில் முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் இந்து சங்க மண்டபத்தில் வகுப்பு நடக்கிறது. உங்களுக்கு திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை தருவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு திருமுருகாற்றுப்படையை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி முருகன் அருளை பெற வேண்டியதுதான். இது கிடைத்தற்கரிய பேர். இன்னைக்கு திருமுருகாற்றுப்படையை சொல்றதுக்கு ஆள் கிடையாது, அதை படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. படியுங்கள், எல்லா சௌபாக்கியங்களையும் முருகன் தருவான். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று நக்கீரர் பாடுகிறார். அதுபோல நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு திருமுருகாற்றுப்படை உதவி செய்யும். நம்முடைய அரவிந்தன் அவர்கள் அர்த்தஞான சபையின் மூலம் இந்த அறிவை கோலாலம்பூர் மக்களுக்கு தருகிறார். டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் ஈப்போவிலும் வகுப்பு நடத்துகிறார், கோலாலம்பூரிலும் வகுப்பு நடத்துகிறார். யார் யாருக்கெல்லாம் முருகன் அருள் உண்டோ அவர்களெல்லாம் இதில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக வாழுங்கள்.